இன்று காலை கடலிலிருந்து 60 அகதிகளை கடற்படை அதிகாரிகள் மீட்டுள்ளனர். இன்று திங்கட்கிழமை காலை பாதுசலைஸ் கடல் பிராந்தியத்தில் வைத்து இவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். சிறிய ரக படகு இரண்டில் குழந்தைகள் பெண்கள் உட்பட மொத்தம் 60 அகதிகள் பயணித்துள்ளனர். அவர்கள் பாதுகலை பகுதியிலிருந்து பிரித்தானியாவின் டோவர் பகுதியை நோக்கி இப்பயணத்தை மேற்கொண்டுள்ளனர். முதல் படகில் 27 பேர் பயணித்துள்ளனர். அவர்கள் பாதுகலை எல்லையிலிருந்து 13 கிலோமீட்டர் கடலில் பயணித்த நிலையில் இயந்திர கோளாறினால் கடலில் தத்தளித்து கொண்டிருந்தனர். அவர்களை கடற்படை ஜொந்தாமினர் மீட்டுள்ளனர். சில நிமிடங்களின் பின்னர் மற்றும் ஒரு படகு கடலில் இயந்திர கோளாறு காரணமாக தனித்து நின்றுள்ளது. படகிலிருந்து 33 அகதிகளை அதிகாரிகள் மீட்டுள்ளனர். இப்போது நாங்கள் பார்த்த விடயம் பிரான்ஸ் பாதுகலை பகுதியில் அகதிகளை கடற்படை அதிகாரிகள் மீட்ட தகவல் ஒன்றை பார்த்திருந்தோம். அடுத்து வரும் தகவலோடு உங்களை சந்திப்போம். நன்றி.